ஹாய் ஆல், திஸ் இஸ் என்டி தினேஷ். எல்லோரும் வீட்டிலும் அடுப்பு பக்கத்தில் நின்றுட்டு வந்துட்டுருக்க எல்லா அம்மாவுக்கும் என்னோட ஹாப்பி மதர்ஸ் டே விஷஸ். நம்ம வாழ்க்கையில் எவ்வளோ கேர்ள் ஃப்ரெண்ட்ஸ் பாய் ஃப்ரெண்ட்ஸ் தாண்டாலும் நம்ம அம்மாவுக்கு ஈக்குவலாக இருக்கிற அந்த பாசம், லவ், அஃபெக்ஷன் வேறு எந்த ஒரு கேர்ள் ஃப்ரெண்டோ பாய் ஃப்ரெண்டோ நல்லா கொடுக்கவே முடியாதுங்க. வாழ்க்கையிலேயே ஒரே தடவை தாங்க நம்ம அழும்போது நம்ம அம்மா சிரிச்சிருக்காங்க. நம்ம பிறந்த பிறகு நர்ஸு கொண்டு வந்துட்டு இது தாங்க உங்கள் பையன் அப்படின்னு சொல்லி வந்து காட்டுவாங்க பாருங்கள். அப்போ நம்ம அழுதுட்ருப்போம். அப்போ நம்ம அம்மா மனசுக்குள்ளேயோ இல்லை வெளியிலையோ சிரிப்பாங்க, பா நம்மளுக்கு ஒரு பையன் இல்லை பொண்ணு வந்துட்டானே இல்லை வந்துட்டாளே அப்படின்னு சொல்லி. அதுக்கப்புறம் வாழ்க்கையில் நீங்கள் எப்பப்போல்லாம் ஃபெயில் ஆகிறீங்களோ அப்போல்லாம் உங்கள் அம்மா உட்காந்து அழுவாங்க. வெளியில் காட்டிக்கிறாங்களோ இல்லையோங்க, கண்டிப்பாக உள்ளுக்குள்ளே அழுவாங்க. இஃப் சப்போஸ் நம்ம ஒரு டெஸ்ட்டில் ஃபெயில் ஆகிட்டு வீட்டுக்கு வந்தோன்னு வச்சுக்கோங்களேன், நம்ம அம்மா நம்மளை அப்படி திட்டுவாங்கங்க. ஆனால் அதே அம்மா தான் கொஞ்ச நேரம் கழித்து அடுத்த டெஸ்ட்டில் நீ ஃபஸ்ட் மார்க் எடுக்கணும் அப்படின்னு சொல்லி உங்களை என்கரேஜ் பண்ணி அனுப்புவாங்கங்க. நம்ம எப்படியோ வாழ்க்கையில் ஒரு பெரிய ஒரு லெவலுக்கு வந்த பிறகு எல்லாரும் இல்லைங்க, நிறைய பேர் ஒரு தப்பு ஒன்று பண்ணுவாங்க, அம்மாவை கூட்டிகிட்டு போய் அனாத ஆசிரமத்தில் போய் விட்டுருவாங்கங்க. ஏன்னு கேட்டால், மா என்னால் உங்களை கவனிச்சிக்க முடியலம்மா அப்படின்னு சொல்லுவாங்க. சிம்பிளாக சொல்லி முடிச்சிடும். அப்போ அந்த 30-40 வருஷம் உங்களை உட்காந்து கவனிச்சிருக்காங்களே, அதை நீங்கள் எங்கெங்க போய் சொல்வீங்க? எல்லா வருஷமும் நம்ம அம்மா உட்காந்து நம்மளை கவனிக்கும் போது ஒரே ஒரு நாள் தாங்க ஹாப்பி மதர்ஸ் டே. என் ஃப்ரெண்ட்ஸோட அம்மா எனக்கும் அம்மா மாதிரி தானேங்க. ஸோ எல்லா அம்மாவுக்கும் இந்த என்டி தினேஷோட ஹாப்பி மதர்ஸ் டே விஷஸ். தேங்க்யூ.